फ्रेंड्स गुड मॉर्निंग இன்னைக்கு ஒரு மார்னிங் vlog தாங்க பார்க்க போறீங்க என்னடா கிச்சன் வித்தியாசமா இருக்குன்னு பார்க்காதீங்க ஏற்கனவே வீடியோல நான் போட்டுருக்கேன் இந்த மேல வந்து கிச்சன் வந்து மாத்திட்டேன் அப்படினு சொல்லிட்டு கீழ சமைக்கிறதை விட எனக்கு இன்னும் மேல இருக்குறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருக்கிற மாதிரி இல்லாம அப்படி மாடியில இருந்து கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே அந்த மாதிரி நல்லா இருக்குதுங்க சமைக்கிறதுக்கும் நல்லா இருக்குது இருக்குறதுக்கும் நல்லா இருக்குது சரி ஓகே மார்னிங் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பால் காய்ச்சிட்டு இருக்கேன் இங்க வந்து பப்பிக்கு சாதம் வச்சிருக்கேன் இந்த பாலை வந்து லைட்டா ஆற வச்சிட்டு அப்படியே இந்த மண் பாத்திரத்துல அப்படியே உர ஊத்தி வச்சிரலாம் அப்படிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மண் பாத்திரத்துல அப்படியே சமைக்க பழகிட்டேங்க இப்ப மண் பாத்திரத்துல தான் சமைச்சிட்டு இருக்கேன் என்னால டைம் கிடைக்கிறப்பெல்லாம் முக்கவாசி மண் பாத்திரத்திலேயே சாதம் வடிச்சிருவேன் நேத்து கூட இந்த பாத்திரத்துல தாங்க சமையல் பண்ணேன் சாதம் வச்சேன் அப்புறம் இது வந்து கீரை கடையலுக்காக இன்னைக்கு அப்படியே கழுவி வச்சிட்டேன் இன்னைக்கு வந்து கீரை தான் லஞ்சுக்கு வந்து பண்ண போறேன் பாத்தீங்களா நான் வந்து அப்படியே இதுலயே கரண்டி வச்சு இந்த சொர சொரன்னு இருக்கிறதுனால இது கீரை வந்து வைக்கிறதுக்காகவே இந்த சட்டி ஏற்கனவே நான் வீடியோல காமிச்சிருப்பேன் உங்ககிட்ட இது சூப்பரா நல்லா மசிஞ்சிருதுங்க அந்த மத்து வச்சு கடைஞ்சாலே சூப்பரா மசிஞ்சிருது இதுல தான் இன்னைக்கு கீரை சமைக்க போறேன் சரி அப்படியே கழுவி எடுத்து வச்சிட்டேன் அந்த மண்பாத்திரத்துல செய்யறது அவ்வளவு ருசியா இருக்குதுங்க இது வந்து தயிர் நல்ல வெயிலுக்கு வந்து அடிக்கடி மோரா குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன் இன்னைக்கு மார்னிங் வந்து தோசை தான் பண்ண போறேங்க தோசைக்கு வந்து இஞ்சி சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விளாக்ல உங்களுக்கு டிஷ் வந்து இஞ்சி சட்னி தான் மார்னிங் வந்து முருங்கைக்கீரை சூப்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு மதியத்துக்கு கீரை வந்து கடையல் பண்ண போறேன் கீரை வந்து அடிக்கடி சேர்த்துக்கணுங்க நல்ல நார்ச்சத்தும் கூட முருங்கைக்கீரையில வந்து ஜாஸ்தியா விட்டமின் சி இருக்குங்க நல்ல இதை வந்து எடுத்துக்கணும் அடிக்கடி நம்ம இந்த சமயத்துல நான் எப்படியும் வீக்லி ஒரு 3 times வந்து இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து போட்டு குடிச்சிருவோம் அப்படியே சூப் மட்டும் தான் எடுக்க போறதுனால லைட்டா அந்த நார் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஓரளவு உருவ முடிஞ்சா உருவி போட்டுருவேன் அப்படி இல்லைனாலும் நம்ம தண்ணி தான் எடுத்து குடிக்க போறோம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சுத்தமா மட்டும் பாத்துக்கணும் இதுல உர ஊத்தி வச்சிடலாம் தயிருக்கு கொஞ்சம் வெது வெதுப்போட கொஞ்சம் ஹீட்டா வச்சு ஊத்தினாதான் இது வந்து நல்லா உறைஞ்சி வருது நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஓரளவுக்கு வெது வெதுன்னு இருக்கணும் அப்பதான் நல்லா கட்டியா உறைஞ்சி வரும் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு எப்பயுமே இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டீங்கன்னா இது நல்லா சீக்கிரமா நல்லா கட்டியா கிடைச்சிரும் நம்மளுக்கு தயிர் இஞ்சி சட்னிக்கு ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு நான் இஞ்சி எடுத்துட்டு நல்லா தோல் சீவி பொடிசா கட் பண்ணிக்கலாம் பொதுவாகவே இஞ்சி வந்து உணவுல அதிகமா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க செரிமான தன்மை நல்லா பசி எடுக்கும் குட்டீஸ்க்கு வந்து இது நல்லா செஞ்சு கொடுக்கலாம் பாக்குறதுக்கு தக்காளி சட்னி மாதிரியே தாங்க இருக்கும் ஓரளவு கலர்ஃபுல்லா தான் இருக்கும் அதனால அவங்க சாப்பிட்டுருவாங்க இன்னும் கொஞ்சம் பொடிசா கூட கட் பண்ணிக்கலாம் அப்பதான் வேகும் போது சீக்கிரமா வெந்துடும் நல்லா இந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ணிட்டாச்சு இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா கடாயில வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் இப்போ இஞ்சியை வந்து இதுல சேர்த்துடலாம் சேர்த்து இது நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்குங்க அடுத்து வந்து 2 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் நான் எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அந்த இஞ்சி வதங்கிட்டு இருக்கட்டும் அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு இஞ்சி வந்து பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம இதில் காரத்துக்கு தக்கன வத்தல் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு 4 வத்தல் சேர்த்துருக்கேன் கூட 100 வத்தல் வேணால் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஏற்கனவே காரம் இருக்கிறதுனால 4 போதும் நான் இப்போ வந்து ஒன்று கூட எடுத்துடுறேன் அப்புறம் ரொம்ப காரமாக இருக்கும் 4 வத்தல் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமா ஒரு 1 டீஸ்பூன் வந்து பொரிகடலை சேர்க்கிறேங்க
கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அதுவுமே ஒரு டீஸ்பூன் போதும். கொஞ்சம் மல்லி இத வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பருப்பு எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். பொரிகடல வந்து இந்த முளுக்கடலை குட்டி சாப்பிடுவாங்க அதனால முளுக்கடலையவே வாங்கிட்டேன். நீங்க உடைச்சது இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்ல காரமா சாப்பிடுறவங்க ஒரு அஞ்சு வத்தல் கூட போட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் இருக்கிறதுனால ஒரு அஞ்சு வத்தல் சரியா தான் இருக்கும். இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு ரெண்டையும் சேர்த்தே போட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி கூட வதக்கிக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு மூணு பூண்டு அப்புறம் புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகிட்டா அப்புறம் புளிப்பு அதிகமாக இருக்கும், நல்லா இருக்காது. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி வந்து நல்லா ஃப்ரை பண்ணால் தான் அந்த சட்னி வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. புளியும் வெள்ளப்பூடு போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதை அப்படியே நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து வெல்லம், துருவின வெல்லம் இதை சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி இப்போ எடுத்துக்கலாம். இஞ்சி சட்னி நல்லா சூப்பராக வந்திருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க. வெல்லம், புளி, காரத்துக்கு வத்தல், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கட்டியான கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி கட்டியாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணாலும் இன்னும் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். குட்டீஸ்க்கு மட்டும் நெய் ரோஸ்ட் மாதிரி நல்லா மொறுமொறுன்னு எடுத்துடலாம். கல்சட்டிலேயே நல்ல பெரிய கல்சட்டியாக நான் ஒன்று வாங்கினேன். ரோஸ்ட் எல்லாம் அப்படி இதுலேயே நெய் ரோஸ்ட்டும் சூப்பராக வந்துருங்க. சூப்பராக போட்டுக்கலாம். பாருங்க கல்சட்டிலேயே நெய் ரோஸ்ட் சூப்பராக அப்படி நைஸாக இல்லை. நெய் மட்டும் ஊற்றிட்டேன், அப்படி சூப்பராக வந்துடும். ஒன் சைட் மட்டும் அப்படியே ரோஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்துருவேன். பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கல்சட்டிலேயே அப்படியே நெய் ரோஸ்ட் மாதிரி ஊற்றி கொடுத்துருவேங்க. நான்ஸ்டிக்லேயே நல்லா வரும். இருந்தாலும் கல்சட்டியில் சாப்பிட்றது நல்லது இல்லையா? பாருங்க சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான். மார்னிங் டிஃபன் நெய் ரோஸ்ட் அண்ட் இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க லக்கி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.